Hello viewers, welcome back to Chennaified. இன்னைக்கோட வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வந்து MI வந்து ஒரு புது போன் லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த போனோட பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து MI 11X Pro 5G. அந்த போனோட 256GB வேரியன்ட், 8GB RAM வேரியன்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம அன்பாக்சிங் குள்ள போகலாம். ஃபஸ்ட் வாங்க அமேசானோட பார்சல் ஓப்பன் பண்ணி பாக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்லீக்கானா இருக்கு. பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு க்ளீன் லுக்கு இருக்கு, ஒரு ப்ராப்பரான சீலோட கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டேம்பர் ப்ரூஃபிங்காக அண்ட் பாக்ஸில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 5G ஃபோன்னு சொல்லி போட்டிருக்காங்க. 120Hz AMOLED டாட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்கு. ஸ்னாப்ட்ராகனோட குவால்காம் ஸ்னாப்ட்ராகனோட 888 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராசஸர் வந்து இருக்கிறதுலேயே ஸ்னாப்ட்ராகனோட பெஸ்ட் ப்ராசஸர். அது போக இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ராசஸர் மட்டும் இல்லாமல் பெஸ்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து 108MP AI 888 கேமரா சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ 888 கேமரான்றது உங்களுக்கு ப்ரீமியம் செக்டரில் கொடுக்கக்கூடிய ஒரு கேமரா சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4520mAh உள்ள ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு தாங்கக்கூடிய பேட்டரி இருக்கும்ன்றது எங்களோட தாட். சரி வாங்க குயிக்காக அது அன்பாக்ஸ் பண்ணி என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா டிசைன் பை ஜயாமி அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து சிம் எஜெக்டர் டூல் அண்ட் ஒரு கிளியர் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இது கூட வந்து நமக்கு யூஎஸ்பி C2 நார்மல் 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஎஸ்பி C2 நார்மல் 3.5mm ஜாக் வந்து நார்மல் நீங்கள் நார்மல் ஹெட்செட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒன்று ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வர ஃபோன்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் தான் இருக்குது. அது ஒரு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம யூனிவர்ஸலாக எல்லாத்துலேயுமே டைப் சி கேபிள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ மைக்ரோ யூஎஸ்பிலேருந்து எல்லாமே இப்போ டைப் சிக்கு மூவ் ஆகிட்டாங்க. ஸோ டைப் சி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம நார்மல் ஹெச்எஸ் பழைய ஹெச்எஸ் நிறையா வச்சிருப்போம். 3.5mm ஜாக் உள்ள ஹெச்எஸ் நிறைய வச்சிருப்போம். அதை இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். கேஸ் வந்து ஒரு கிளியர் கேஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சிலிக்கா மெட்டீரியலாக தான் இருக்கு. ஸோ வந்து எப்படி இதோட டியூரபிலிட்டி எப்படி இருக்குன்றது நமக்கு இன்னும் ஷோராக தெரியல. பட் ஒரு நார்மல் கேஸ் அவங்களோட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் செல்ஃப். ஃபோனோட லுக்கே வந்து ரொம்ப ஸ்லீக்காக இருக்கு. சரி, லெட்ஸ் கீப் திஸ் அசைட் பண்ணோம். பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ ஒரு 33W சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது யூஎஸ்பி சி யூஎஸ்பி பி டைப் டு யூஎஸ்பி சி டைப் கேபிளும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ்குள்ள இருக்கிறது அவ்வளோதான். Thank you.
ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபோன் இந்த ஃபோனை ஆன் பண்ணி இந்த என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா வந்து வாவ், ஒரு ஸ்டன்னிங் லுக் இருக்குது. பார்க்கும் போதே வாவுன்ற மாதிரியான லுக் இருக்குது இந்த ஃபோனில். ஒரு மாதிரி கிளாஸியாக இருக்குது. மேபி எஸ் இட் இஸ் நாட் ஃபிங்கர் பிரிண்ட் அட்ராக்டிங், தட் இஸ் ரியலி அ ப்ளஸ். என் கை இப்போ ஸ்டிக்கியாக தான் இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் அட்ராக்ட் ஆகலை, தட்ஸ் அ குட் திங். அண்ட் ஸ்டைலிஷாக இருக்குது. இது அந்த இது மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேமரா பம்ப் வந்து உங்களுக்கு கொஞ்சம் விசிபிளாகவே பெருசாக தெரியுது. ஸோ கேமரா பம்ப் இஸ் பிக்கர் ஆஸ் வெல் அஸ் ஃப்ரண்ட் சைட்லேயும் பேக் சைட் ரெண்டு சைட்லேயுமே வந்து ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ டால்பி அட்மாஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சி டைப் சார்ஜிங்கும் ப்ளஸ் வந்து உங்களோட சிம் டிரைவும் இருக்குது. அண்ட் ஒரு டைப் ஒரு செட் ஆஃப் ஸ்பீக்கர் சைடு இருக்குது. இந்த பக்கம் வந்து டபுள் சைட் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. இது வந்து இன்ஃப்ராரெட் மாதிரி இருக்குது, மேபி யூஸ் பண்ணால் தெரியும் இது இன்ஃப்ராரெட்டான்ட்டு. அண்ட் ஒரு ப்ரீமியம் லுக்காக இருக்கிற மாதிரி அந்த செட்டப் சைடில் கொடுத்துருக்காங்க. இது வந்து மெட்டாலிக் ஃபீல் இருக்குது, பட் அவ்வளோ இது மெட்டாலிக் மாதிரி இல்லை. இது இந்த அளவுக்கு வந்து இந்த மெட்டாலிக் ஃபீல் இல்லை. ஃப்ரண்டில் பஞ்ச் ஹோல் கேமரா டிசைனு. அண்ட் இது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ரீடரோடு இருக்கிற பவர் பட்டன் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வால்யூம் பட்டன்ஸ் ரீச்சபிளாக இருக்கிற ஏரியாவில் தான் இருக்குது. ஸோ இதை ஆன் பண்ணி செட்டப் பண்ணிவிட்டு நம்ம மீட் பண்ணலாம். வாவ், 5G அது அனிமேஷனே நல்லாயிருக்கு. இது MIUI 11 அப்படின்னு நினைக்கிறேன். Oh wow, it's MIUI 12. Setup பண்ணிட்டு நம்ம இப்போ பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம டிவைஸை செட் பண்ணி முடிச்சிட்டோம். வாங்க நம்ம இப்போ உள்ளே போய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இது குயிக்காக லோட் ஆகிறதுக்குள்ளே நம்ம மற்றதெல்லாம் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா வந்து 108 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து 1.5 inch சென்சார் இருக்குன்ற மாதிரி சொல்லி போட்டிருந்தாங்க அவங்க வெப்சைட்டில். ப்ளஸ் வந்து 8 MP மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து 5 MP டெலி மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களால் க்ளோஸ்அப் ஷாட்ஸ்க்கு ரொம்ப யூஸாக இருக்கும். 8 MP அல்ட்ரா வைட் கேமரா வந்து உங்களுக்கு எப்படின்னா வந்து உங்களோட பிக்சரை வைட் ஆங்கிள் அபவுட் 119 degrees வரைக்கும் இருக்குது. அதாவது ஆல்மோஸ்ட் 100 degree FPV வரைக்கும் உங்களால் எடுக்க முடியும். ஸோ ஒரு பெரிய ஏரியா கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு 108 மெயின் பிக்சல் மெயின் கேமரா வந்து MPK மெயின் கேமரா வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மைக் ஒன்று இருக்குது. ஸோ ஒரு ஃப்ளாஷ் செட்டமும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிவைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்துட்டு இருக்க அந்த டைமில் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆப்ஸ் லோட் ஆகிடுச்சு. ஸோ யூஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் ஆண்ட்ராய்டு லுக்கு இருக்குது. ப்ளஸ் MIUI-ஓட நிறைய ப்ளஸும் இருக்குது. அண்ட் டிவைஸோட டிஸ்பிளே வந்து ஓரளவுக்கு செம்மையாகவே இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ஆல்ரெடி போட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அது கேமராவில் தெரியுதான்னு எனக்கு தெரியல, பட் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து டிவைஸோட டிஸ்பிளே வந்து அந்த ரெஃப்ரெஷ் ரேட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக உங்களோட ஐஸ்க்கு எப்படி இருக்குன்றது எனக்கு ஷுவராக தெரியல, பட் கேமராவில் பார்க்குறதுனால உங்களுக்கு அது டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்னோட இதில் பார்க்கும்போது எனக்கு அந்த யூஸ்வல் ஸ்டட்டரிங் வந்து ஃபீல் வந்து இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அந்த ஃப்ளோ வந்து. அண்ட் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா MIUI 12 இருக்குது. ஸோ 256 GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த 256 வேரியண்ட் தான் இது. 8 GB டிடிஆர் LPDDR5 ரேம், அதாவது இருக்கிறதுலேயே வந்து பெஸ்ட் டைப் ஆஃப் ரேம் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போக வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஐ அனிமேஷன்ஸ் அழகாக இருக்குது. ஒரு வாட்டர் ஷேக்கிங் ஃபீல் இருக்குது, அதில் நல்லா கொடுத்துருக்காங்க. அதே MIUI-ல ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் இருக்கிற அதே மாதிரி அந்த செட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே நல்லா இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் இருக்க ஃபீல் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. இது போக வந்து மற்ற ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் மோஸ்ட்டாக வந்து இந்த ஃபோனு. ஸோ இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே ஆகட்டும், ஒரு டாப் நாட்ச் டிஸ்பிளே, ஒரு ப்ராசஸர் ஆகட்டும், ஒரு ஸ்னாப்ட்ராகன் 888 லேட்டஸ்ட் ப்ராசஸரிங், ஒரு ப்ரீமியம் ஃப்ளாக்ஷிப்பில் இருக்கக்கூடிய ப்ராசஸர். ஸோ அதுவும் ஒரு டாப் நாட்ச்.
ரேமை பொறுத்த வரைக்கும் 8GB LPDDR5 அது வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் டைப் ஆஃப் ரேம். அண்ட் கிராஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராசஸரோட லெவல் வந்து ரொம்ப ஹையாக இருக்கனால கிராஃபிக்ஸோட ரொம்ப அதிகமாக இருக்கும். இது போக ஸ்டோரேஜும் 256GB வரைக்கும் ஸ்டோரேஜ் இருக்குது. ஓகே, இதோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 41,999 ருபீஸ் அப்படின்னு சொல்லி இப்போ அமேசானில் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கப்போ இந்த ப்ரைஸ் என்ன அப்படின்றது கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.